வெல்கம் டு கரிசல் டிவி. லாஸ்ட் வீடியோல நம்ம ஷேர்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்னன்றத பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஷேர் எப்படி வாங்குறது விற்கிறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டிவான கம்பெனியை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதோட ஷேர்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குன்றத எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதோட ஷேர்ஸை எப்படி வாங்குறது, எங்கே போய் வாங்குறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூணு அக்கௌண்ட் தேவைப்படும். ஒன்று பேங்க் அக்கௌண்ட், ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், மூணாவது டிமேட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் எதுக்குன்னா நம்மளோட ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேல் ஆகிற ஷேர்ஸோட வேல்யூவை ரிமிட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஷேர் ட்ரேடிங்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட ஷேர்ஸை வாங்குறதுக்கான ஃபண்ட்ஸை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா தான் நம்மளோட ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்மளோட சேல் ஆர்டரையும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மூணாவது டிமேட் அக்கௌண்ட். நம்ம இப்போ ஷேர்ஸை வாங்கிட்டோம், அதை நம்ம நல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அதுக்கு தான் நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, முன்னாடிலாம் நம்ம ஷேர்ஸை வந்து பிசிக்கலாக ஒரு டாக்குமெண்ட்ல எழுதி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுக்கு தருவாங்க. இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்றதுனால என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை கொண்டு வர வேண்டியதாகிடுச்சு. டிமேட் அக்கௌண்ட்டை டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிக்கல் டாக்குமெண்ட்டை டிமெட்டீரியலைஸ் பண்ணி டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதான் டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம வாங்குற ஷேர்ஸ் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு சேல் பண்ணும்போது இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உள்ள ஷேர்ஸை தான் நம்மளால் ஒரு கேஷ் ஷேர்ஸில் சேல் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் ஷேர் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரேடிங்காக நம்ம இந்த 3-in-1 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட், இந்த மூணுமே ஒரே பேங்க் ஒரு புரோக்கர் கிட்ட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கலாம். இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ட்ரேட்ஸை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இவங்களோட 3-in-1 அக்கௌண்ட் இதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஃபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. சில ப்ரோக்கர்ஸ் 2-in-1 அக்கௌண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, அதாவது ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் மட்டும் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட்ஸை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸில் உள்ள ஃபண்ட்ஸ் வச்சு தான் நம்மளால் ஷேர்ஸை வாங்க முடியும். இதனால் நம்மளால் ட்ரேட்ஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3-in-1 அக்கௌண்ட்டில் ஒரு கம்பெனியோட 100 ஷேர்ஸை நம்ம வாங்குறோம்னா அதுக்கு அவங்க ஃப்ளாட்டாக 20 rupees ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதே இது நம்ம 2-in-1 அக்கௌண்ட்டில் அதே கம்பெனியோட 100 ஷேர்ஸை வாங்குறோம்னா அவங்க ஒரு ஷேருக்கு 5 paise அப்படின்ற ரேட்டில் டோட்டலாக 5 rupees ப்ரோக்கரேஜை சார்ஜ் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம வாங்குற ஒவ்வொரு ஷேரோட வால்யூமை பொறுத்தும், ஒவ்வொரு கம்பெனியோட ப்ரோக்கரேஜ் பிளானை பொறுத்தும், அந்தந்த கம்பெனி ப்ரோக்கரை பொறுத்தும் இதோட டேரிஃப் மாறிட்டே வரும். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் 35 rupees இருக்கு, அந்த கம்பெனியோட 200 ஷேர்ஸ் நம்ம வாங்குறோம்னா அதோட ட்ரேடிங் வால்யூ 7000 rupees வரும். இதே இது 3-in-1 அக்கௌண்ட்டில் நம்ம வாங்கணும்னா அவங்க ஃப்ளாட்டாக 20 rupees ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க, அது போக 18% GST சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் வந்து 23.6 rupees வரும். ஆனால் இதே இது நம்ம 2-in-1 அக்கௌண்ட்டில் வாங்கணும்னா அவங்க 10 rupees ப்ரோக்கரேஜ், அதுக்கப்புறம் 18% GST சார்ஜ் பண்ணுவாங்க. இதோட ப்ரோக்கரேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு 11.8 rupees வரும். ஸோ நம்ம ஷேர் அதிகமாக வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்கரேஜ் வரும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரோக்கரேஜும் சேஞ்ச் ஆகும். இதனால் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-in-1 அக்கௌண்ட் ஒரு 2-in-1 அக்கௌண்ட் உங்களோட ஃபேவரபுளான ப்ரோக்கரை கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரிசல் டிவியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.